மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் வளமான வாழ்வு என்ற இந்த தொடரிலே நாம் பிரச்சனைகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். போன வாரம் ஏன் பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்று சொன்னேன். இன்றைய நாளே நம் சில பிரச்சனைகளே, முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்கள், நம் வாழ்க்கை படகிலே செல்கிற பொழுது எப்படி கடலின் அலைகள் ஓயாமல் அது வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பது போலவே நம்முடைய வாழ்க்கை படகிலே நாம் செல்கிற பொழுதும் அநேக விதமான பிரச்சனைகள் என்ற கடல் அலைகள் அடிக்கடி வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் அந்த பிரச்சனைகளை எப்படி நாம் சந்திக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலே ஐயோ என்ன செய்வேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வருகிற பொழுது நாம் அதிலிருந்து எப்படி மீள்வது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சாதாரணமாக எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பிரச்சனைகள் நேரிடுகிற பொழுது வாய்த்தவர் என்ன சொல்ல, ஐயோ என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவைக்குரிய விதிகளை உணர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படி அவர்கள் உடனே வந்து அவர்கள் பதட்டத்தை தெரிவிக்க மாட்டார்கள். பதட்டம், ஆத்திரம், அவசரம் போன்ற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிற பொழுது அந்த சூழ்நிலைகள் இரண்டு விதமான காரணங்களாலே ஏற்படுகின்றன. ஒன்று நம்முடைய பயம், நமக்கு ஏற்படக்கூடிய பயம். இரண்டாவது அவிசுவாசம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை பலவீனப்படுத்தி தோல்வி, நஷ்டம், மரணம் போன்ற காரியங்கள் பயம், அவிசுவாசம் போன்றவைகளை உருவாக்குகின்றன. எனவே இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த பயம் ஏன் ஏற்படுகிறது என்றால் அது ஒரு நம்முடைய அவிசுவாசத்தின் காரணமாகவே பயம் ஏற்படுகிறது. விசுவாசிக்க வேண்டியவைகளை விசுவாசிக்காமல் இருந்தால் இந்த அவிசுவாசம் என்ன செய்கிறது, பயத்தை உருவாக்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவர்கள் உண்மையான விசுவாசிகள் பிரியமானவர்களே. ஆமே. பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எனவே இந்த பதற்றம், அவசரம் எல்லாம் விசுவாசம் இல்லாத பொழுதே நமக்கு ஏற்படுகிறது. அது ஒரு அவிசுவாசமான சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அவிசுவாசமே பயத்தை உருவாக்கும் என்று நாம் அறிகிறோம். பிரச்சனைகள் வருகிற பொழுது பிரச்சனைகளையே நாம் பார்த்து கொண்டிருப்போம். அந்த பிரச்சனைகளை அல்ல, உங்களுடைய சிந்தனைகளை பிரச்சனைகள் மீதே நீங்கள் நோக்கி கொண்டிருப்பீர்கள். அப்படி அல்ல, இந்த சிந்தனைகளை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனை தரிசிக்கும்படி உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்கள். ஏனென்றால் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் அப்படி திருப்புகிற பொழுது இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி கடந்து வருவேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் உங்கள் மனதிலே உங்களுக்கு தோன்றும். பிரியமானவர்கள், நீங்கள் தேவனை நீங்கள் தரிசித்தீர்கள் என்றால், தேவனை நினைத்து உங்கள் சிந்தனைகளை திருப்புவீர்கள் என்றால் கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். எனவே நான் எந்த விதத்திலும் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் பிரச்சனைகளை நோக்கினீர்கள் என்றால், அந்த பிரச்சனைகளை நீங்கள் நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அது சென்று உங்களுடைய மனதை அது கலந்தடிக்கும். பிரியமானவர்களே, எனவே உங்களுடைய பயம் உங்களை விட்டு நீங்கும்படியாக நீங்கள் யோசியுங்கள். ஒருவேளை நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனோ அதனால்தான் இந்த பிரச்சனையோ, இந்த தவறை செய்து விட்டேனோ அதனால்தான் இந்த பிரச்சனையோ, நான் இப்படி செய்து விட்டதுனால்தான் எனக்கு இப்படி பிரச்சனை நடக்கிறதோ என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடனே நீங்கள் ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே இந்த காரியம் நான் தவறாக செய்து விட்டேன், மன்னிங்க, இதில் மன்னித்து ஆண்டவரே இதனால் வரக்கூடிய எல்லா விளைவுகளும் பிரச்சனைகளும் நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் அறிக்கையிடலாம். ஏனென்றால் நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று யோவானிலே நாம் அப்படி வாசிக்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருக்கிற பொழுது நீங்கள் எதற்குமே பதறமாட்டீர்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது உங்கள் பிரச்சனையை விட மேலான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து அவரை நீங்கள் துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அந்த பிரச்சனையை விட அவர் மேலானவர் இல்லையா, அவரை துதியுங்கள். பின்பு உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கையிடுங்கள்.
நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை. எனக்குள்ளே சர்வ வல்லமுள்ள தேவன் வாசம் செய்கிறார். எனவே நான் ஒன்றிற்கும் பயப்பட மாட்டேன். நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். எனவே ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒன்றுக்கும் என் மீது அதிகாரம் இல்லை. ஒன்றும் என்னை மேற்கொள்ளப் போவதில்லை. எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை உபயோகிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எல்லா பிரச்சனைகளையும் வல்லமைகளையும் முறியடிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறேன், ஜெயிக்கிறேன், வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லி விசுவாசமாக அறிக்கையிடுங்கள். ஹாலேலூயா, ஆமென். ஜெயம் தந்த தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹாலேலூயா. இவ்விதமாக நீங்கள் வாயினால் அறிக்கையிடுகிற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் இல் பொருளாவதை காண்பீர்கள், ஒன்றுமில்லாமல் ஆவதை நீங்கள் காண்பீர்கள். ஹாலேலூயா. இது பல முறை இதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஹாலேலூயா. அப்படி நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஹாலேலூயா. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது உங்கள் சிந்தனை இருப்பும் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது அது சிந்தனைக்குள்ளே செல்லும். சிந்தனை விசுவாசத்தோடு நீங்கள் சிந்தனை இருக்கிற பொழுது எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ஹாலேலூயா. நாம் சில வசனங்களை வேதத்தின் வழியாக நாம் வாசிக்க போகிறோம். எசாயா 28:16. ஆதலால் கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹாலேலூயா. இந்த வசனத்துல நீங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறவன் பதறான். அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். இது நமது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரியமானவர்கள், அவரே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவரே திட அஸ்திபாரமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இதுதான் ஒரு அஸ்திபாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். ஹாலேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நான் சொன்னது போலவே ஏசாய 28:16 சொல்லும், விசுவாசிக்கிற நாம் பதறமாட்டோம். அப்போ விசுவாசம் இல்லாதனாலதான் என்ன வருகிறது, பயம் வருகிறது. எனவே நம்ம பயத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 3:11. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டிருக்கிற பவுல், அதாவது நம்முடைய எல்லா காரியங்களுக்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆண்டவர் தீர்வாயிருக்கார். நம்முடைய பாவ பிரச்சனைகளா, சாப பிரச்சனைகளா, நோய் பிரச்சனைகளா, இல்லை குடும்ப பிரச்சனைகளா, அல்லது வெற்றியமா தோல்விகளை அடைந்து கொண்டிருக்கிறோமா, எந்தவித காரியமாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவினாலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் இல்லையா. நம்முடைய பாவங்களே அவர் மன்னிக்கிறார், நம்முடைய நோய்களே அவர் மாற்றுகிறார், நம்முடைய பிரச்சனைகளின் போது அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் எதிர்பொருளாக. இப்படிப்பட்ட தேவனை நாம், இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்கள். எனவேதான் அவர் எப்படி இருக்கிறார், நமக்கு அஸ்திபாரமாக இருக்கார். அவரை தவிர வேற அஸ்திபாரம் ஒருவனாலும் போட முடியாது என்று இங்கே பவுல் சொல்லியிருக்கிறது பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை வீடு கட்டப்பட்டிருக்குமானால் அது ஒரு காலம் என்னாகாது, குலையவே குலையாது, ஒரு காலம் அது இடிந்து போகாது. வசனம் மத்தேயு 7:25 வாசிக்கலாமா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒரு வீடு, ரெண்டு வீடு பார்க்கிறோம். ஒரு வீடு இதே மாதிரி பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காதல் மீது காற்று அடித்த பொழுது அது விழுந்து விட்டது. அது ஏன் என்றால் அது ஒரு மணலின் மீது அது கட்டப்பட்டு இருந்தது. மணல் அதற்கு அஸ்திபாரம். ஆனால் இன்னொரு வீடு இருக்கிறது, அது அதே போல பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மீது மோதின பொழுது அந்த வீடு நிலைத்து நின்றது. ஏனென்றால் அது அஸ்திபாரம் வந்து கண்மலையின் மேலே போடப்பட்டிருந்தது. கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குமானால் ஒரு காலம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் விழுந்து விட மாட்டீர்கள், விசுவாசத்தோடு கூட இருப்பீர்கள். ஹாலேலூயா, ஆமென். இரண்டு நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த பயம் அவிசுவாசம்
எப்படி மாற்றுவது என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தானியேல் 3:17 பிரியமானவர்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். பிரியமானவர்களே, ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சூழ்நிலை, புதிய ஏற்பாட்டில் ஒரு ரெண்டு சூழ்நிலை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு ஒரு காரியம், தானியேல் புத்தகம் 3:17. தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவரை ஆராதிக்கிற மனிதர்களாக இருந்தார்கள். அப்போ ராஜா வந்து இட்ட கட்டளையிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். தானியேல் 3:15 இப்பொழுதும் இக்காலம் நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்னிசூலின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். அப்ப அவர் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்போ இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த நிகழ்ச்சியில பாருங்க பிரியமானவே, ராஜா இந்த 3 பேர், இந்த 3 பேருக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது இல்லவா. இந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பேரும் தேவாதி தேவனை வணங்குவதனாலே அவர்களுக்கு எப்படி இருக்கிறது மனதில் திடம், அவரை மட்டும்தான் வணங்குவேன், இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எனவே இவரையே நான் வணங்குவேன் என்று சொல்லி உறுதியோடு கூட அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா என்ன சொல்றார், வணங்க கூடா, வணங்க பொற்சிலைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா அவிசுவாசம் இருக்கிறதா, இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தினாலே தைரியமாக பேசுகிறார்கள். அநேக சூழலில் நாம் அவிசுவாசமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம், நம்மளுக்கு பயம் வரும். ஆனால் இவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், விசுவாசம், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார்கள். இவர்கள் தைரியமாக சொன்னதினாலே அந்த ராஜாவுக்கே பயம் வந்து விட்டது, ராஜாவே சிறிது கலங்கினார். எனவேதான் பிரியமானவர்களே அவங்க சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கனி சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். இங்க பாருங்க பிரியமானவர்களே, இங்கோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க ராஜாவுக்கு தான் மனது கலங்குச்சு. இவங்கள போய் என்ன செய்ய போறேன், அக்கினி சூழல போட போறேன். அக்கினி சூழலை போடுகிற பொழுது அவர்கள் தப்பித்தாலும் தப்பித்து விடுவார்கள் என்று அவருக்கு ஒரு மனதிலே கலக்கம் உண்டாகி விட்டது. எனவேதான் அவர் சொன்னார், என்ன சொன்னாரு, சாதாரணமா இருக்கிறதோடு 7 மடங்கு என்ன செய்யணும், நீங்க அதிகமாக சூடாக்க வேண்டும் இந்த சூளையை என்று சொல்லி சொன்னார். இரண்டாவதாக, சாதாரணமாக அவர்களை தூக்கி போடல, அவர்களை தூக்கி போட ராணுவத்திலே பலசாலியானவர்களை என்னால் தப்பித்தாலும் தப்பித்து விடுவார்கள் என்று நினைத்து மனம் கலங்கி என்ன செய்தார், அவர் பலசாலியை கொண்டு போடுவித்தார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படி இருந்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கலாமா. அடுத்து 21:1, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூழலின் நடுவிலே போடப்பட்டார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை, எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் மனதில் திக்குதுக்குன்னு, ஐயோ இவங்க தீல போடப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படின்னு என்ன தெரியுமா, அவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் மேல, தீக்குள்ள போட்டாலும் என்ன செய்ய ஆண்டவர் காப்பாற்றுவா என்று சொல்லி அவ்வளவு விசுவாசம் பாருங்களேன். அப்ப ராஜாவின் கட்டளை, 22:1, ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேசாக் என்பவர்களை
ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையே கொன்று போட்டது. அப்ப எவ்வளவு ஹீட் இருந்திருக்கும் பாருங்க, இவங்க தூக்கி போனவங்களும் எரிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த சூளையிலே முதலாவதாக அங்கே ஆண்டவர் வந்திருந்தார். பிரியமானவர், ஆவியானவர் அவர்களோடு உலாவினார். ஹாலேலூயா, அவர் முதலாவதாக அங்கு வந்திருந்தார். இந்த அக்கினி சூளையை அவர் குளிமையானதாக மாற்றியிருந்தார். இந்த அக்கினி சூளை இவர்கள் உள்ளே போடப்பட்ட பிறகு பாருங்க, என்று சொன்னான். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தேவனுடைய மனிதர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்று பார்த்தீங்களா? இப்படித்தான் பிரச்சனை வரலாம் போலாம். ஆனால் எப்படி நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை, விசுவாசத்தோடு சந்திக்கிறீர்களா? விசுவாசத்தோடு சந்திக்கிற பொழுது பிரச்சனையில் பொருளாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னொரு ஒரு நிகழ்ச்சியை நான் புதிய பாட்டிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எடுத்துக்கொள்வோமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35 வசனம். அருமையான ஒரு நிகழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவோடு நடந்த ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் இங்கே இருக்கிறார்கள். மார்க் 4:35 நாம் வாசிக்க போயிரும். 35 அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். விசுவாசமாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் நான் பார்க்கிற பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கூட இருந்தார்கள். ஆண்டவர் அப்பொழுது ஒரு விசுவாச வார்த்தை அவர்களுக்கு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகிலே பிரயாணம் செய்தார்கள். அவர் அப்பொழுது நித்திரையா இருந்தார். இப்பொழுது பாருங்க, சீசர்களுக்கும் ஆண்டவருக்கும் இப்பொழுது என்ன செய்து கனெக்ஷன் அவ்வளவாக இல்லை. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இப்பொழுது கனெக்ஷன் சரியாக இல்லாம இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறது? கடல் அலைகள் மோதுகிறது, கடல் கொந்தளித்து பொங்குகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகவும் பயந்தார்கள். பயந்த ஆண்டவர் எழுப்பி என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் இப்படிப்பட்ட அலை மோதிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னால் உடனே என்ன ஆயிற்று? கடல் அலை அமர்ந்தது. ஹாலேலூயா! இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் சீசர்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சீசர்கள் அப்படி சொல்லவில்லை, இன்னும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து 2 அவரிடம் கேட்டார். பார்ப்போமா? பின்னாடி இருக்கிற வசனம் மார்க்கு 4:40-41. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இப்ப இந்த சூழலில் ஆண்டவர் கேட்ட 2 ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் கர்த்தர் இப்படிதான் கேட்கிறார். பிரியமானவர்கள், உங்களையும் நோக்கி இப்படிதான் கொஸ்டின் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அதுதான் பிரியமானவர்கள் இதனாலே உங்களுக்கு சொன்னேன். எனவே நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களோட தேவன் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவர் இருக்கிறார், சர்வ வளங்குள்ள தேவன் இருக்கிறார். அவரும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எனவே எந்த சூழலும் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, அந்த சீசர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து வந்தவுடன் கடல் என்ன ஆச்சு? அமைதலாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அழையுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், விசுவாசமாக அறிக்கையிடுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால் எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுங்கள். விசுவாசத்தோடு அவருடைய கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி மேற்கொள்ளுங்கள். வெற்றி காண்பீர்கள். ஹல்லேலூயா!
ஆமென். எனவே நீங்கள் தேவனோடு தொடர்பு கொண்டு விசுவாசிக்க வேண்டும், கட்டளையிட வேண்டும், வெற்றி பெறுவீர்கள். மிகவும் சுலபமானது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களோடு இருப்பதனாலே, ஒருவேளை உங்களுக்கும் கர்த்தருக்கும் அல்லது தேவனோடு நீங்கள் நெருங்கி ஐக்கியம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் போய் ஜெபித்து நீங்கள் உறவாடி அவரை துதித்து அவரோடு நீங்கள் பேசுகிற பொழுது, ஹாலேலூயா ஆமென், உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். எனவே கர்த்தரோடு நெருங்கி தொடர்பு இருக்கிற பொழுது நமக்கு விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தினாலே பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிடுங்கள். இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிடுங்கள். அது அப்படியே என்ன செய்யும்? அமைதலாகும் பிரியமானவர்கள். ஹாலேலூயா. எனவேதான் நம் மார்க்கிலே பார்க்கிறோம், மார்க்கு 11:22 முதல், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாலும் இந்த மலையை பார்த்து என்ன சொல்லணும்? நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கணும். அப்படி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்ன அவன் சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னார் அல்லவா? இதே போலதான் உங்களுடைய பிரச்சனைகள் வருகிற பொழுது விசுவாசத்தோடு அறிக்கிடுங்க. இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் போய்விடுது, பிரச்சனை இருந்து கர்த்தனை அந்த பிரச்சனையை மேற்கொள்ளாது என்று சொல்லுங்கள். தேவன் என்னை விடுவிப்பார், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுங்கள். அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையும் பயமான சூழ்நிலை பயப்பட வேண்டாம். விசுவாசம் குறைந்தால் பயப்படுவீர்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்ற கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். என வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை விசுவாசத்தினாலே நிரப்புவார். அநேக தேவனுடைய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற பொழுது எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தாங்க என்று சொல்லி தெரிந்து கொண்டு நீங்களும் அதே போல விசுவாசிப்பீர்கள். ஹல்லேலூயா ஆமென்.
ஆசீர்வதிப்பாராக.